ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் பிஎஸ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மஷ்ரூம் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருள் வந்து மஷ்ரூமு, நல்லா வாஷ் பண்ணி ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து 2 கப் பாஸ்மதி ரைஸில் வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். 3 வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் 2 தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். புதினா, கொத்தமல்லி, 1 லெமன், சின்ன கார்லிக் பேஸ்ட்டு, கொஞ்சம் நெய், ஆயில், பிரியாணி மசாலா, சோம்பு, பே லீஃப், பட்டை, ஏலக்காய், லவங்கம், நட்சத்திர சோம்பு. வாங்க, மஷ்ரூம் பிரியாணி எப்படி பண்ணுதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு குக்கரை எடுத்து ஸ்டவ் மேலே வச்சுக்கோங்க. குக்கர் வந்து ஹீட் ஆனோடனே கீ ஆட் பண்ணுங்கள். கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனோடனே சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பு பொரிஞ்சதும் பேலி ஆட் பண்ணிக்கோங்க. நட்சத்திர சோம்பு, ஏலக்காய், லவங்கம், பட்டை. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கிற வெங்காயத்தை எடுத்து ஃப்ரை பண்ண போகிறோம். வெங்காயம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே ஃப்ரை ஆகணும். இப்போ சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா டீப்பாக ஃப்ரை ஆகணும். நமக்கு அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிறவரை ஃப்ரை பண்ணி போயிடணும். ஸ்டவ் நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு டீப்பாக ஃப்ரை பண்ணணும். பாருங்க, லைட்டாக நமக்கு கோல்டன் ப்ரௌன் கலர் வர ஆரம்பிக்குது. இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணணும். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்டோட ஸ்மெல் போகிற அளவுக்கு ஃபுல்லாக பேசணும். பாருங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம அடுத்து வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டு
ரெண்டுமே சேர்ந்து எந்த அளவுக்கு ஃப்ரையாகுதோ அந்த அளவுக்கு நம்ம பிரியாணி வந்து டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி வந்து நல்லா டீ ஃப்ரை ஆகிடுச்சு. அடுத்து வந்து கொத்தமல்லி இலை இது நாங்கள் வந்து சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுருவோங்க. நல்லா ஃப்ரை பண்ணி முடிஞ்ச பிறகு லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பிரியாணி மசாலா. த்ரீ ஆர் ஃபோர் மினிட்ஸ் மசாலா போட்டு நல்லா கிளறி விடுங்க. நீங்கள் நல்லா கிளறி விட்டோடனே மசாலா வந்து அதோடய ஸ்மெல் வந்து போகும். அதுக்கடுத்து நீங்கள் மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் மஷ்ரூம் ஆட் பண்ணிட்டு நல்லா கிளறி விட்டிங்கன்னா அதில் உள்ள மசாலா எல்லாமே மஷ்ரூம் அப்படியே இறங்க. பாருங்கள் நம்மளோட மஷ்ரூம் வந்து நல்ல மசாலாவோட பைண்ட் ஆகி வந்திருக்குது. இப்போம்போது இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி வந்து 1.5 கப் வந்து அரிசி ஆட் பண்ணதுனால 2 கப் தண்ணி யூஸ் பண்ணிக்கிறேன். 2.5 கப் தண்ணி யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம அரை மணி நேரம் ஊற வச்சு அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு விசில் வந்து ஓப்பன் பண்ணுவோம்.